ஸ்டோர்ஸ் வந்து எல்லாமே புதுமையா இருக்கு வித்தியாசமா இருக்கு நியாயமான ஸ்டோர்ஸ் அண்ட் சகோதர சகோதரிகளே பெரியவர்களே ஒரு தேசிய கட்சியினுடைய இந்த உலகத்தில் மிகப்பெரிய கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு கோடி பேர் உறுப்பினராக இருக்கின்றோம் அந்த கட்சியினுடைய ஒரே ஒரு தலைவர் தேசிய தலைவர் சாதாரணமாக ஒரு ஊருக்கு வருவது கிடையாது இன்று திருப்பூருக்கு அந்த பாகியம் கிடைத்திருக்கிறது நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் திருப்பூருக்கு இங்கே வருகை தந்து நம்முடைய புதிய கட்டிடத்தை திறப்பதற்காக வந்திருக்கின்றார் இங்கே இருக்கக்கூடிய டாலர் நகரத்தினுடைய கடினமாக உழைத்து திருப்பூரை இந்த உலக வரைபடத்திலே பதித்த உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி உங்களுடைய சார்பாக நம்மளுடைய ஜே பி நட்டாஜி அவர்களை இங்கே வரவேற்கின்றேன் அதேபோல் உங்களுக்கு தெரியும் நம்முடைய எஸ் ஆர் சேகரண்ணன் சொன்னது போல் ஒரு சாதாரண நாமக்கல்லிலே ஒரு செ செருப்பு தைக்கின்ற குடும்பத்திலே அவருடைய தாத்தா செருப்பு தைக்கின்ற குடும்பத்தில் இருந்தவர் அவருடைய தந்தையார் விவசாய வேலை செய்பவர் அந்த குடும்பத்திலே கோனூரிலே பிறந்து பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு படிப்படியாக ஒரு ஒரு நிலையாக உயர்ந்து மாநிலத்தினுடைய தலைவராக இருந்து இருபது ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்றத்திலே வாய்ப்பில்லை என்ற பொழுது அதை வேலெடுத்து உடைத்து நான்கு முத்தான எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அதற்கு வெகுமதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய சபையிலே இன்று மந்திரியாக வீட்டெடுக்கக்கூடிய முருகன்ஜி அவர்களை அதேபோல் உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னால் அம்மா அவர்கள் இருந்த பொழுது நயனாரணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மந்திரியாக இருந்தவர் திருநெல்வேலியிலே அந்த கோட்டையிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர் அதையெல்லாம் விட்டுவிட்டு நரேந்திர மோடிஜி அவருடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்து நான்கிலே ஒரு எம்எல்ஏவாக இருந்து சட்டமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் அவர்களே அதே போல உங்களுக்கு தெரியும் நம்முடைய அருமை அண்ணன் சி டி ரவிஜி அவர்கள் சிக்கமங்களூரில் எம்எல்ஏவாக இருந்து மந்திரியாக இருந்து கட்சி பணிக்காக மந்திரி வேலையை உதறிவிட்டு முழு நேர கட்சி பணியை செய்யக்கூடிய அகில இந்திய பொதுச்செயலராக இருந்து தமிழ்நாட்டினுடைய பிரபாரியாக இருக்கக்கூடிய அண்ணன் சி ரவிஜி அவர்களே சுதாகர் ரெட்டிஜி அண்ணன் அவர்களே ஆந்திராவில் பிறந்திருந்தாலும் கூட அவருடைய உள்ளமும் உடலும் தமிழகத்தில் தான் இருக்கிறது நம்முடைய அருமை அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே உங்களுக்கு தெரியும் பொன்னா அண்ணன் என்னார் குட்டி காமராஜர் என்று சொல்லுவோம் கொள்கை பிடிப்பு கொண்டவர் முன்னாள் மாநிலத்தினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே அதே போல தர்ம போராளி தர்ம போராளி என்றால் தமிழகத்தில் இருப்பவர் ஒரே ஒருவர் மட்டும்தான் எங்களுடைய சொக்கத்தகரம் அண்ணன் கேச் ராஜாஜி அவர்களே அதே போல அக்கா வானதி அவர்கள் சாதாரண பதவியில் கிடையாது அறுபத்தி மூன்று கோடி பெண்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவியாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் அகில இந்திய தலைவியாக இருந்து தன்னுடைய கட்சி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்களே அதே போல் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் இந்த கட்டடம் என்பது சாதாரண கட்டடம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்ளம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர்ப்பு இங்கே பேசும்பொழுது நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சாமிநாதன் பழனிசாமி அண்ணன் கண்ணிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அரும்பாடு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் எந்திரிங்கண்ணா எந்திரிங்கண்ணா அவர்கள் ஜனதா நடந்து போய்

அதே போல நண்பர்களே இன்று திருப்பூர் மட்டுமல்ல பக்கத்து மாவட்டமான ஈரோட்டிலே இதே போன்ற கட்டிடம் திறப்பு விழா ஆகி கொண்டிருக்கிறது இதே நேரத்திலே திருப்பத்தூரிலே திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலியில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே நாளிலே நான்கு கட்டடத்தை திறப்பு விழா செய்கின்றோம் பொங்கல் திருநாளிலே ஆறு கட்டடத்தை ஆறு மாவட்டத்திலே திறப்பு விழா நடக்கிறது அது முடிந்து மார்ச்சிலே இன்னும் ஒரு ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இதுதான் ஒரு சாட்சி அற்புதமாக ஒரு கட்டடத்தை கட்டி அதன் மூலமாக கட்சிப் பணி இங்கே நடக்கும் என்கின்ற பொழுது நமக்கு ஒரு மிக பெரிய உத்வேகம் வளர்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நூத்தி ஐம்பது எம்எல்ஏக்களை பெற்று கோட்டையில் அமர்வோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய மூன்று முத்தான முன்னாள் மாவட்ட தலைவர்களும் எங்களுடைய வழிகாட்டிகளும் தயவு செய்து மேடைக்கு வரணும் நண்பர்களே அது மட்டுமல்ல இது ஒரு சரித்திரமான நாள் நூத்தி பதினெட்டு கோடி தடுப்பூசி டோஸ் எவ்வளவு பேர் தடுப்பூசி போட்டிருக்கீங்க கை தூக்குங்க பார்க்கலாம் ஆல் தோஸ் பீப்புள் ஆவ் காட் வேக்ஸினேஷன் டன் சார் ஆல் தோஸ் பீப்புள் அவ்ரைஸிங் திர் ஹாண்ட் எ காட் வேக்ஸினேஷன் டன் நூற்றி பதினெட்டு கோடி டோஸ் இந்தியாவிலே தயாரித்து நரேந்திர மோடிஜி உங்களுக்காக முற்றிலும் இலவசமாக வீட்டு வாசலுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் மிகப்பெரிய சரித்திரம் எது மிகப்பெரிய சாதனை எது உலகத்தில் எல்லா நாடுகளுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நூற்றி பதினெட்டு கோடி டோஸ் அது மட்டும் இல்லை தாய்மார்களே பெரியவர்களே ஆனால் மேலே தான் இந்த அற்புதமான தருணத்திலே நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இந்த கட்சியை அரும்பாடுபட்டு வளர்த்தியவர்களை இங்கே நம்முடைய தேசிய தலைவர் முன்னால் வர அன்புடன் நான் பண்ணிக்கின்றேன் ஆனால் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க உங்களுக்கு ஒரு சின்ன கௌரவம் உங்களுடைய கடின உழைப்புக்கு நம்முடைய கட்சியில் மட்டும்தான் ஒரு சாதாரண மனிதன் எங்கே இருந்தாலும் கூட கண்டுபிடித்து அலங்காரம் கொடுப்போம் கோபாலத்திலே கோபாலபுரத்திலே பிறந்திருக்க வேண்டும் ஒரே குடும்பத்திலே பிறந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எப்பொழுது எங்கே வேலை செய்தாலும் கூட கட்சி உங்களை கண்டெடுத்து முருகன்ஜி அவர்களைப் போல இங்கே இருக்கின்ற மனிதர்களைப் போல அலங்காரம் செய்யும் வந்திருக்கக்கூடிய மூன்று தலைவர்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இது அற்புதமான நன்னாளிலே உங்கள் சாட்சியாக இந்த கட்டடம் திறக்கப்பட இருக்கிறது இந்த மூன்று தலைவர்களுடைய கண்ணிலிருந்து அந்த அந்த நீருக்கு விலை கிடையாது அர்ப்பணிப்புக்கு பரிசு கிடையாது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த கட்சியை இங்கே வளர்த்து அந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய நீருக்கு என்ன விலை கொடுப்பீர்கள் சகோதர சகோதரிகளை அது மட்டுமல்ல இங்க இவ்வளவு நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி காலத்தில் மட்டும்தான் ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரிக்கு சமத்துவம் இருக்கின்றது என்றால் ஆட்சி காலத்தில் தமிழகத்திலே லட்சம் வீடுகளில் கழிப்பறை கட்டி முதலாக கழிப்பறை வந்திருக்கின்றது தொண்ணூத்தி நான்கு லட்சம் பெண்களுக்கு முதன் முதலாக ஜன்தன் இலவசமாக முதன் முதலாக வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு உங்களுடைய வங்கி கணக்கிலே கொரோனா காலகட்டத்திலே ஐநூறு 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 என்ற ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு அழைத்திருக்கின்றார்கள் எந்த ஒரு ஏழையும் கூட பசி இல்லாமல் இருப்பதற்காகத்தான் ஏழைகளுக்கான உணவுத் திட்டத்தின் மூலமாக ஒரு ஒரு மாதமும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் ஆரம்பித்தது இன்னையிலிருந்து மறுபடியும் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரை கொண்டு போயிருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் பிறந்த ஊர் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்துவிடு என்று சொன்ன பாரதியார் பிறந்த ஊர் அந்த ஊரிலே உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதுமே அறுபது கோடி மக்களுக்கு மேல் கொரோனா காலகட்டத்திலே ஏழைகளுக்கான உணவு திட்டத்தின் மூலமாக ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு வீடு வீட்டுக்கு நம்முடைய பாரத பிரம கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் இதை போன்ற பல கட்சி பணிகள் நாம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான அலுவலகம் வேண்டும் இதிலிருந்து நம்முடைய கட்சிப் பணி மிக தீவிரமாக இருக்க வேண்டும் மூளை முடுக்கெல்லாம் நம்முடைய கட்சி சகோதர சகோதரிகள் செல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை அனைத்து இடத்திலும் வர வேண்டும் நடக்க போகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே திருப்பூர் மாநகரத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் அதே போல வரப்போகின்ற அனைத்து தேர்தலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதனுடைய துவக்கம் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உயிர்ப்பு எங்களுடைய உயிர் எங்களுடைய ரத்தம் எங்களுடைய சதை இந்த கட்டணம் இந்த அற்புதமான திறப்பு விழாவிற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்து இது நம்முடைய மேடை கிடையாது இது நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்களுடைய மேடை அவர் உங்களுக்காக பேசுவதற்காக டெல்லியில் இருந்து வந்திருக்கின்றார் உங்களை பார்க்க வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் அவருடைய கருத்துக்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் இந்த அற்புதமான திருப்பூர் மாநகரத்து மக்களுக்கு பேச வேண்டும் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் நீங்கள் தனியாக வந்து கஷ்டப்பட்டு திருப்பூர் என்ற நகரை இன்டர்நேஷ்னல் மேப்பில் பதிய செஞ்சவங்க உங்களுக்கு தெரியும் திருப்பூரிலிருந்து வரக்கூடிய பின்னலாடை திருப்பூரிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களும் உலகம் முழுவதும் செல்கின்றது இங்கே தொழிலாளியாக தொழிலதிபராக முதலாளியாக அனைத்து மக்களுமாக உங்களுடைய பங்குதில் இருக்கின்றது அதனால் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட நன்றி கடன் பட்டிருக்கின்றது உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய வேர்வைக்கு அதனால் இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சக்கரவர்த்தி அண்ணன் கடைசியாக ஒரே நிமிடம் அந்த மனிதர் இந்த அனைத்து பில்டிங்கையும் கட்டி முடித்தவர் அவர்தான் மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அவர்கள் பம்பரம்போல் சுழன்று அனைத்து பில்டிங்கும் வேகமாக கட்டி முடித்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவருக்கும் நன்றியை தெரிவித்து ஒரே ஒரு முறை என்னுடன் உறக்க சொல்லுங்கள் நம்முடைய ஐ ரெக்வெஸ்ட் அவர் ஜே பி ஜி டு ஆஃபர் திஸ் ஷால் டு சக்கரவர்த்தி ஜி ஃபார் ஆல் திஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபார் கெட்டிங் த பில்டிங் ரெடி ஆன் டைம் அதேபோல அந்த அற்புதமான விழாவிற்கு இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரன் எழுந்து நின்று அவருக்கும் இந்த அரங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய சங்கத்தினுடைய இரண்டு முக்கியமான மனிதர்கள் இங்கே இருக்கின்றார்கள் சுகுமார்ஜி அவர்களும் ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி அண்ணவர்களும் சங்க சாலக்களாக வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்து நண்பர்கள் என்னுடன் ஒரே ஒரு முறை உறக்க சொல்லுங்கள் பாரத் மாதா கி பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரதன்னையின் புகழ் நன்றி வணக்கம்